மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை 10 பதிகங்களாலே அனுபவித்து வருகின்ற திருமங்கை ஆழ்வார் தம்முடைய பெரிய திருமொழி 8 பத்தில் இருக்கக்கூடிய 9 திருமொழி, அதாவது இதுதான் திருக்கண்ணபுரத்தை பற்றிய 9 பதிகம் பதிகத்திலே மிகவும் உயர்ந்ததொரு அர்த்தத்தை காட்டுகின்றார். அந்த எம்பெருமானுக்கே உரியவனான நான் அவனைத் தவிர வேறு ஒருவனுக்கும் உரியன் அல்லேன் என்று தெரிவிக்கின்றார். இதுதான் உயர்ந்த மந்திரமான திருமந்திரத்திலே தெரிவிக்கப்படுகிற பொருளாம். அதிலும் முதலிலே அந்த பிரணவத்திலே ஆ என்கிற அந்த பதத்தாலே பகவான் சொல்லப்பட்டு, மா என்கிற பதத்தாலே ஜீவாத்மா சொல்லப்பட்டு, ஊ என்கிற பதத்தாலே அந்த பரமாத்மாவுக்கு மட்டுமே ஜீவாத்மா உரியவன், அந்த பரமாத்மாவைத் தவிர இவன் வேறு ஒருவனுக்கும் உரியவன் அல்லன் என்கிற அர்த்தம் தெரிவிக்கப்படுகிறது என்று இப்படி அந்த ஓம் என்கிற பிரணவத்தினுடைய அர்த்தத்தை பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதுதான் இங்கே இந்த பதிகத்திலே கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவருக்கு உரியேனோ என்று ஆழ்வார் மிக தெளிவாக காட்டியிருக்கிறார் என்பதை நாம் கீழே பார்த்தோம். மேலே ஆழ்வார் இன்னும் அந்த எம்பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார். அவன் தனக்கு பண்ணின உபகாரங்கள் எத்தனை பெரிய உபகாரத்தை பண்ணினான் என்று இந்த 5 பாசுரத்திலே தெரிவிக்கிறார். வந்தாயன் மனத்தே வந்து நீ புகுந்த பின்னை எந்தாய் போயறியாய் இதுவே அமையாதோ கொந்தார் பைம்பொழில் சோழ் உடந்தை கிடந்து வந்தமைந்தா உன்னை என்ன மறவாமெடுத்தேனே. எந்தாய் என்றால் எனக்கு தந்தையே என்பது பொருள். அதாவது நம்மையெல்லாம் படைக்கின்றவன் எம்பெருமான் ஆகையினாலே அவனை எந்தாய் என்கிற சப்தத்தாலே தெரிவிக்கின்றார். அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? வந்தாய், முதலிலே நீ வந்தாய். வந்தாய் என்னால் யாரிடத்திலே நாம் போய் இருக்கலாம் என்று பார்ப்பதற்காக அப்படி வந்தான் போலும். அவன் வந்தவன் என்ன செய்தான்? என் மனத்தே வந்து நீ புகுந்தாய், என்னுடைய மனத்திலே வந்து நீ புகுந்தாய். உனக்கு எத்தனையோ பெரிய இடங்கள், அதாவது திருப்பார்கடல், திருவைகுண்டம் என்று பெரிய இடங்களெல்லாம் இருக்கின்றன. இன்னும் எத்தனையோ யோகிகள் ஞானிகள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு மிகவும் நீச்சனான என்னுடைய மனத்திலே வந்து நீ புகுந்தாய், என் மனத்தே வந்து நீ புகுந்தாய். அப்படி புகுந்ததற்பின் நீ என்ன செய்தாய்? எந்தாய் போயறியாய், இவ்வளவு தாழ்ந்த இடத்திலே வந்து நாம் இருக்கிறோமே என்று அருவறுப்பு கொள்ளாமல், ஏதோ வந்து விட்டோம், இவ்வளவு நாழி இருந்து விட்டோம், போவோம் என்று புறப்பட்டு போகாமல் நீ என்ன செய்தாய்? வெளியிலே போகாமல் அங்கேயே இருந்து விட்டாய் என்பதைத்தான். எந்தாய் நீ போயறியாய், இப்படி என்னுடைய நெஞ்சை விட்டு போவதே அறியாதவனாய் அந்த நெஞ்சிலேயே குடிகொண்டிருக்கிறாயே என்று இவ்வளவு சொன்னார். ஆக வந்தான், வந்து நெஞ்சிலே புகுந்தான், புகுந்த இடத்தை விட்டு அவன் போகாமல் அங்கேயே தங்கிவிட்டான் என்று சொன்னவுடனே எவ்வளவு பெரிய உபகாரம். இதை நினைத்தவாறே இதுவே அமையாதோ, இதுவே போராதோ, இதுக்கு மேலும் நமக்கு ஏதாவது அவன் செய்ய வேண்டுமா? எம்பெருமான் நமக்கு இந்த பண்ணியிருக்கிற இந்த உபகாரத்தை நினைத்து பார்த்தால் இதற்கு மேல் நமக்கு இன்னமும் என்ன வேண்டும்? ஒன்றும் வேண்டாம், இதுவே போதும் என்று ஆழ்வாருக்கு தெரிகிறது. உடனே அடுத்தபடியாக அப்படி எம்பெருமான் தம்முடைய நெஞ்சிலே புகுந்தது மட்டுமல்லாமல் அவன் அத்தனை பேருடைய நெஞ்சிலேயும் புகுவதற்காக எங்கே இருக்கிறானாம்? திருக்குடந்தை என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தொழிருக்கிறானாம். அந்த அர்ச்சாவதாரத்தை தெரிவிக்கின்றார். கொந்தாறு பைம்பொழில் சூழ் குடந்தை கிடந்து உகந்த மைந்தாக. கொந்தார் பைம்பொழில் சூழ் என்று கொத்து கொத்தாக மலர்கள் எல்லாம் அலறுகின்ற மிகவும், அதாவது அழகான பொழில்களாலே சூழப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த குடந்தை, திருக்குடந்தை என்றால் தற்பொழுது கும்பகோணம் என்று வழங்க பெறுகின்றது. அங்கே எம்பெருமான் ஆறாவமுதன் சார்ங்கபாணி என்ற பெயர்களோடெல்லாம் எழுந்துள்ளிருக்கிறானே, அந்த எம்பெருமானை தெரிவிக்கின்றார். குடந்தை கிடந்த கிடந்து உகந்த எம்மைந்தா என்று திருக்குடந்தையிலே சயனித்திருக்கிறான். எப்படி சயனித்திருக்கிறான் என்றால் உகந்த என்னால் மிகவும் மகிழ்ச்சியோடு அடியவர்கள் அத்தனை பேரையும் நாம் வாழ்விப்பதற்கு நமக்கு நல்லதொரு இடம் கிடைத்தது, அத்தனை பேரையும் நாம் இங்கிருந்து கொண்டே
கட்டாட்சித்துக் கொண்டிருக்கலாம் என்று அங்கே எழுந்தொழியிருக்கிறானாம் அந்த திருக்குடந்தையிலே. அந்த திருக்குடந்தையிலே இருந்து கொண்டு இதே போல் என்ன செய்கிறான், அடியவர்களுடைய நெஞ்சுக்குள்ளே புகுவதற்கு இடம் பார்த்து கடக்கிறானாம். அப்படித்தானே திருமழிசியாழ்வார் அந்த திபிதேசத்திற்கு வந்தார், உடனே அவனை சேவித்தார், கிடந்தவார் எழுந்திருந்து பேசி, உடனே அவனும் எழுந்திருக்க தொடங்கினான், உடனே அவனை வாழி என்றார், அவனை எப்பொழுதும் நெஞ்சிலே கொண்டார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆக இப்ப அதைத்தான் இங்கே என்ன தெரிவிக்கின்றார், குடந்தை கிடந்தயம் மைந்தா உன்னை என்றும் மறவாமை பெற்றேன், உன்னை என்றைக்குமே நான் மறவாதிருக்கும்படியான ஒரு பேர் பெற்றேன். எப்படி என்றால், அவன் எம்பெருமான் வந்து ஆழ்வாருடைய நெஞ்சுக்குள்ளேயே எழுந்தொழி விட்டபடியினாலே நெஞ்சுக்கு வெளியிலே இருந்தால் ஒருத்தனை மறந்து விடலாம், ஆனால் எப்பொழுதும் நெஞ்சுக்குள்ளேயே எழுந்தொழி விட்டால் அவனை எப்படி மறப்பது, ஆகையினாலே இது ஒரு பெரிய பேரு. இப்படிப்பட்ட எம்பெருமானை மறவாதிருத்தல் என்கிற பேரும் கூட அதை அவனே என்றோ கொடுக்க வேண்டும். அந்த எம்பெருமான் கொடுத்தாலன்றி அதுவும் நமக்கு கிடைக்காது. ஆகினாலே அதுவும் எம்பெருமான் பண்ணின ஒரு பெரிய உபகாரம் தான். ஆகா, எம்பெருமான் வந்தான், வந்து நெஞ்சிலே புகுந்தான், புகுந்து போகாமல் அங்கேயே எழுந்தொழியிருந்தான். அதுவும் போதாதென்று திருக்குடந்தையிலே ஒரு அர்ச்சாவத ஆழ்வாருக்கு அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடு என்கிறபடியினாலே அதையும் சேர்த்து சொல்லுகிறார், திருக்குடந்தையிலேயும் எழுந்தொழியிருக்கிறான். இப்படிப்பட்ட நிகழ்வுகளால் இப்படிப்பட்ட செயல்களையெல்லாம் எம்பெருமான் செய்தபடியினாலே அவனை ஒரு நாளும் நான் மறவாமல் இருக்க பெற்றேன், அந்த பேற்றையும் எம்பெருமான் எனக்கு அருளினான் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அடுத்தபடியாக ஆறாவது பாசுரம், அதில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், எங்கே நாம் நரக வேதனையை அனுபவிக்க வேண்டுமோ அது நமக்கு நேரிடுமோ, யமன் நம்மை என்ன கொடுமைகள் செய்வானோ என்று நான் அஞ்சி கொண்டிருக்கிற காலத்தில் எனக்கு என்ன செய்தான் எம்பெருமான் வந்து, அஞ்சேல் நீர் பயப்பட வேண்டாம், உம்மை ரட்சிப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று என்னுடைய பயத்தை போக்கினானே, அந்த எம்பெருமானை நான் அப்படி அடைந்தேன் என்று இந்த ஆறாவது பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். எஞ்சாவென் நரகத்து அழுந்தி நடுங்குகின்றேற்கு அஞ்சேலன் அடியேனை ஆட்கொள்ள வல்லானை நெஞ்சேனியாது இறைப்பொழுது நிறுத்தி கண்டாய் மஞ்சார் மாளிக சூழ் பயவாலிமைந்தனையே. எஞ்சா வெண்ணரகம், அதாவது நரகம் என்றால் என்ன, அது நம்மை துன்புறுத்துகின்ற இடம் அது. ஆனால் இவர் ஆழ்வார் இப்பொழுது தெரிவிப்பது இந்த யமனுடைய ஆளுகையின் கீழே இருக்கக்கூடிய நரகத்தை அல்லவாம். பின்ன எதை சொல்லுகின்றார் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற இருப்பைத்தான் சொல்லுகிறாராம். ஏனென்றால் அந்த நரகத்திலே கூட எப்படி என்றால், ஒருவன் செய்த பாவங்கள் எவ்வளவு உண்டோ அந்த பாவங்களுக்கு உண்டான பயனை அனுபவித்து விட்டால் அந்த நரகத்திலிருந்து அவன் விடுபட்டு விடுவான். ஆனால் இந்த உலகத்தில் இருப்பு என்கிறது எப்படிப்பட்டது என்றால், மேலும் மேலும் இவன் பாவங்களையே செய்வதற்கும் இடமாயிருக்கிறபடியினாலே இது முடிவே இல்லாத இடம். ஆகையினாலே இது எஞ்சா வெண்ணரகம் என்று தெரிவிக்கின்றாராம். அப்படிப்பட்ட வெண்ணரகத்திலே அழுந்தி நான் நடுங்குகின்றேன். நடுங்குகின்றேன், இவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறேனே, மேலே நமக்கு வந்து யமன் என்ன தண்டனையை கொடுக்கப் போகிறானோ நாம் நரகலோகத்திற்கு சென்றால் என்று அது இங்கிருக்கிற காலத்திலேயே அந்த அச்சம் ஏற்பட்டு விடுகிறதாம். அப்படி ஏற்படுகிற பொழுது எம்பெருமான் என்ன செய்கிறான், அஞ்சேல் அஞ்சேல் என்று அப்படி வந்து கையை காட்டுகிறானா, நீ அஞ்சல அஞ்ச வேண்டாம், உன்னை ரட்சிப்பதற்கு நான் இருக்கிறேன், அர்ஜுனனுக்கு சொன்னான் அல்லவா மா சுச்சகா என்று கவலைப்படாதே என்று. அதே போல நமக்கும் அப்படி மா சுச்சகா என்று சொல்லுவதற்காக வன்றோ இந்த அபயஹஸ்தத்தை அப்படி எம்பெருமான் கொண்டிருக்கிறான். அப்படி அஞ்சேல் என்று அடியேனை ஆட்கொள்ள வல்லான், அந்த என்னை அப்படி ஆட்கொண்ட வல்லவனான அப்படிப்பட்ட எம்பெருமான், அந்த எம்பெருமானை நெஞ்சே நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய். இவ்வளவு உபகாரம் பண்ணுகிற எம்பெருமானை நெஞ்சே அவனை நினையாமல் நீ இருக்கலாமா, நீ இருக்கக்கூடாது என்று தம்முடைய கீழே என்ன செய்தார், அவனை மறவாமை பெற்றேன் என்றார். ஆனால் இருந்தாலும் இன்னும் இந்த உலகத்திலே நாம் இருக்கிறபடியினாலே எங்கே நமக்கு அந்த மறப்பு வந்து விடுமோ என்று அஞ்சி அந்த நெஞ்சையே பார்த்து அப்படிப்பட்ட எம்பெருமான் பெரிய உபகாரம் செய்த எம்பெருமான், அந்த எம்பெருமானை நீ அவனை நினையாது இறைப்பொழுதும் இருத்தி இப்படி இருக்கலாமா, நீ இருக்கக்கூடாது, நீ என்ன பண்ண வேண்டும், அந்த எம்பெருமானையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். மஞ்சாறு மாளிகை சூழ் வயலாளி மைந்தனையே, அந்த வயலாளி மைந்தன் வயலாளி மணவாளன் என்று அங்கே எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமான், அதாவது திருவாலி என்கிற திவிதேசம், அதுதானே திருமங்கையாழ்வாருடைய திவிதேசம், இவர்தான் ஆலி நாடன் ஆயிற்று.
ஆயினாலே தாம் அவதரித்த அந்த திவிதேசத்தில் இருக்கிற எம்பெருமானை இந்த பாசுரத்தில் கீழே திருக்குடந்தை எம்பெருமானை சொன்னார் போலே இங்கே வயலாளி மணவாளன் என்கின்ற எம்பெருமானை சொல்லுகின்றார். அப்படி திரு வயலாளி என்கிற திவிதேசத்தில் எழுந்துள்ளிருக்கின்ற எம்பெருமானை நெஞ்சே நீ இறைப்பொழுதும் அவனை நினையாமல் இருக்கலாமோ? அப்படி இருக்கக்கூடாது என்பவரை போலே நெஞ்சே நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய். மஞ்சார் மாளிகை சூழ் வயலாளி மைந்தனையே. அந்த வயலாளி மைந்தன் என்றால் வயலாளியிலே எழுந்தொழிருப்பவனாய், மைந்தன் என்பதற்கு மிடுக்கை உடையவன். அதாவது அடியவர்கள் எப்படிப்பட்ட துயரை அனுபவிக்க வேண்டி வந்தாலும் அந்த துயரையெல்லாம் போக்கி அவர்களுக்கு வேண்டிய அருளை பொழிபவன். அதற்காக ஒன்றோ இப்படி பல பல திவ்யதேசங்களிலே எத்தனை திவ்யதேசங்கள் காட்டினார். இப்ப கீழே திருக்கண்ணபுரத்தைத்தான் கண்ணபுரம் ஒன்றுடைய அனுக்கு உரியேன் அடியவன் அடியேன் ஒருவருக்கு உரியேனோ என்று கீழே அந்த பாசுரத்தில் காட்டினவர். அடுத்தபடியாக அதே எம்பெருமானை கடிகை தடங்குன்றின் மிசை இருந்த அக்கார கனி என்று காட்டினார். அதே போல அடுத்தபடியாக குழந்தை கிடந்த மைந்தா என்று காட்டினார். இப்பொழுது வயலாளி மைந்தன் என்று அப்படி அவனை காட்டுகின்றார். இப்படி பல பல திவிதேசங்களிலே அவன் எழுந்தொழியிருப்பது எதற்காக என்றால் அந்த அடியவர்கள் படும் துன்பத்தை எல்லாம் போக்கி அந்த அடியவர்களை எல்லாம் வாழ்வித்து அவர்கள் அனைவரையும் உஜ்ஜீவிக்க செய்ய வேண்டும் என்பதற்குத்தானே. அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் மறக்கலாமா என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். இன்னும் அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.